காளிராஜன், வணக்கம். நீங்க எந்த இடத்துல தற்பொழுது இருக்கிறீங்க? அங்க இருக்க மக்கள் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறாங்க? மழை நீர் எவ்வளவு தேங்கி இருக்கிறது? கண்டிப்பாக கார்த்தியா, இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா தற்போது வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து செல்லூர் பகுதியில் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு வருகிறார். மழை பாதிப்புகள் வந்து அதிகமாக செல்லூர் பகுதியே வந்து மழை பாதிப்புகளானது இருந்து வருகிறது. ஏனென்றால் செல்லூர் கண்மாயில் வந்து தற்போது 109 குளங்கள் நிரம்பி செல்லூர் கண்மாய்க்கு வந்து குளங்கள் மூலம் தண்ணீர் வந்து அங்கிருந்து 12 வாய்க்கால், அதாவது 2.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அந்த 12 கால்வாயில் வந்து தண்ணீர் அதிகமாக செல்வதால் அங்கே வந்து கரையோரம் இருக்க மக்களுக்கு வந்து வெள்ளம் வந்து நேற்று இரவே வந்துவிட்டது. இதனால் வந்துட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சில இடங்களில் தண்ணீர் வடிந்திருந்தாலும் 9 மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் வடியவில்லை எனவே ஆணையர் வந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து அந்த சம்பந்தப்பட்ட பகுதியை வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஆய்வு மேற்கொண்டு அதன் பின்பு அந்த 9 இடங்களிலும் வந்து தண்ணீர் எப்போது வடியும் என்ன என்பது குறித்தும் வந்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் கார்த்திகா. மேலும் நாம் இப்போது தற்போது இருக்கக்கூடிய இடம் வந்து புதூர் பகுதியில் உள்ள ஜவஹர்புரம் சமுதாய கூடத்தில் வந்து இருக்கிறோம். இங்கே வந்து 50 மேற்பட்ட நபர்கள் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் வந்து ஆண்கள் தற்போது காலையில் வேலைக்கு சென்று விட்டதால் மேலும் வீடுகள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது குறித்து பார்க்க சென்று விட்டதால் இங்கு வந்து தற்போது 17 பெண்கள் கை குழந்தையுடன் வந்து 4 குழந்தைகள் மேலும் வந்து 8 முதியவர்கள் என வந்து பல்வேறு நபர்கள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து இருக்க இவங்களுக்கான மருத்துவ ஏற்பாடுகள் உணவுகள் ஆகியவை வந்து மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இங்கே இருக்கக்கூடியவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க என்ன ஏது என்பது குறித்து அவங்களுடைய வந்து கேட்போம். அம்மா வணக்கம்மா, இப்போ மதுரையில் நேற்று பெஞ்ச மழை இருக்குது, அப்போ வந்து இப்போது நீங்கள் எப்போ வந்து இங்கே வந்தீங்க? மழை தண்ணி எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு? எவ்வளோ தூரம் வந்து மழை தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற சொல்லுங்கள். இந்த ஒரு 2:30 இருக்கும் மழை வரும்போது, பாண்டிய நகர் மழை வந்து வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வந்துருச்சு. கவுன்சிலர்லாம் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு அம்மா உணவுத்துக்கு வந்து இருக்க சொன்னாங்க. இருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. இங்கே வரும்போது 8 இருக்கும், நைட்டு சாப்பாடு கொடுத்து போர் பாயெல்லாம் கொடுத்து படுக்க வச்சாங்க. இப்போ சாப்பாடு கொடுத்தாங்க காலையில். இப்போ வந்து உங்கள் வீடுகள் வந்து எப்படி இருக்குது? யாரும் போய் பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி போய் நின்றுக்கிட்டு இருக்கு? போக முடியாது, வாடகை வீடு தான். தண்ணி வீட்டுக்குள்ளே நிறையா நிற்கிது, என்ன வீட்டுக்குள்ளே போக முடியலை. இப்போ வந்துட்டு இங்கே மருத்துவ முகாமில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க? எல்லா சாப்பாடு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா? இட்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, டீ பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நைட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, இப்போ காலையிலையும் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவ முகாம் வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மருத்துவ முகாமில் என்னென்ன பார்த்தாங்க உங்களுக்கு? எங்களுக்கு சுகர் பார்த்தாங்க, ப்ரெஷரு, காய்ச்சல், கைகால் வலி, தலைவலி, காய்ச்சல் இருக்கான்னு பார்த்தாங்க. தொடர்ந்து வந்து இங்கே மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ள நிலை. காளிராஜன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து விவரங்களை சேகரிங்க.